பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சீனா தமது அரசு ஊடகங்கள் மூலமாக வெளியிடும் தகவல்கள் பற்றி நாம் சில காணொலிகளில் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். சீன கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிடும் ஆங்கில பத்திரிகை குளோபல் டைம்ஸிலேயே சீன பாதுகாப்பு படைகளின் திறமையும் மேன்மையும் பற்றி பெரிய அளவில் தகவல் வெளியிடுவார்கள். அப்படி இருக்கும்போது சீன மொழியில் வெளியிடும் போது அரசு ஊடகங்களில் சும்மா விடுவார்களா? அவற்றில் சீன பாதுகாப்பு படைகளின் திறமை பல மடங்கு உயர்த்தி காட்டப்பட்டிருக்கும். இந்த பிரச்சாரங்களால் சீனாவுக்கு ஏதாவது பலன் ஏற்பட்டுள்ளதா என்று கேள்வி சிலருக்கு எழலாம். சீனாவுக்கு அதனால் பலன் ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான். அந்த பலன் சீனாவில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளில் தெரிய வருகின்றது. சீன கடற்படையின் பலத்தை வைத்து ஜப்பானிய தீவான சென்காக்குவை கைப்பற்றி சீனாவுக்கு சொந்தமாக மாற்றிவிடலாமா என்ற கேள்விக்கு, அந்த தீவை கைப்பற்றும் அளவுக்கு சீன கடற்படைக்கு பலம் உள்ளது என்று கூறியவர்கள் 87%. ஒருவேளை சீனா ஜப்பானிய தீவை கைப்பற்ற முயற்சிக்கும் போது அமெரிக்கா குறுக்கிட்டால் அப்போதும் அந்த தீவை கைப்பற்றும் அளவுக்கு சீன கடற்படைக்கு பலம் உள்ளதா என மற்றொரு கேள்வியும் அந்த கருத்து கணிப்பில் இருந்தது. அந்த கேள்விக்கு அமெரிக்காவுடனும் மோதி சீனாவால் சென்காக்கு தீவுகளை கைப்பற்ற முடியும் என கூறியவர்களின் 74%. அதாவது சீன இராணுவத்தின் திறமை மற்றும் பலத்தினை சீனாவில் பெரிய அளவில் நம்புகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சீன மக்களின் நம்பிக்கை எப்படி இருந்தாலும் தென் சீன மற்றும் கிழக்கு சீன கடல் பகுதியில் அமெரிக்கா முன்பை விட சற்று வேகமாக தற்போது செயற்பட தொடங்கியுள்ளது. தற்போது தெரிய வந்துள்ள தகவல்களின்படி அமெரிக்க கடற்படை கருங்கடல் பகுதியில் இயக்கப்படும் சில கப்பல்களையும் இந்தோ பசிபிக் கடற்பகுதிக்கு அனுப்பப் போகிறது. இதுவும் ஒரு முக்கியமான முடிவு. காரணம், கருங்கடல் பகுதியில் அமெரிக்கா தமது கடல் பலத்தை அதிகரிப்பதன் காரணம் அங்கு ரஷ்யாவை எதிர்கொள்வதற்காகத்தான். பொதுவாகவே அமெரிக்கா அந்த பகுதியில் இயங்கும் தமது கப்பல்களை வேறு இடத்திற்கு அனுப்ப விரும்புவதில்லை. ஆனால் அங்கு இயக்கப்படும் சில கப்பல்களை இந்தோ பசிபிக் கடற்பகுதிக்கு அனுப்ப திட்டமிடுகிறார்கள் என்றால், தற்போது உடனடியாக ரஷ்யாவை கவனிப்பதை விட சீனாவை கவனிக்க வேண்டும் என்ற முடிவு அமெரிக்காவால் எடுக்கப்பட்டுள்ளது என ஊகிக்கலாம். அமெரிக்காவுக்கு இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் உள்ள நாடுகளில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்ற போதிலும் அமெரிக்காவுடன் பலவிதமான தொடர்புகளை வைத்திருக்கும் சில நாடுகள் கூட தென்சீன கடல் நடமாட்ட அலுவல்களுக்கு அமெரிக்காவுடன் இணைந்து கொள்ள வெளிப்படையாக முன்வரவில்லை. அதற்காக அவர்கள் சீனாவுடன் இணைந்து கொள்வார்கள் என்று கூறவில்லை. இந்த பிரச்சனையில் தேவையில்லாமல் நாம் எதற்காக தலையிட வேண்டும் என அவர்கள் கருதுகின்றார்கள். அப்படியான நிலையில் அமெரிக்கா முக்கியமாக எதையாவது செய்ய நினைத்தால் அதற்கு தமது சொந்த பலத்தையே அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சீனாவுடன் கடல் எல்லை தொடர்பாக சிக்கலில் உள்ள நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் தமது கடற்படைகளில் இருந்து 2 அல்லது 3 கப்பல்களை அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கடல் பகுதி ரோந்துக்கு கொடுத்தாலே சீனாவின் பலத்தை விட அமெரிக்க கூட்டணியின் பலம் அதிகமாகிவிடும். ஆனால் அப்படி நடைபெறவில்லை. இப்போது கருங்கடல் பகுதியிலிருந்து இந்தோ பசிபிக் கடற்பகுதிக்கு நகர்த்தப்பட திட்டமிடப்பட்டுள்ள கப்பல்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்ற விவரம் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சால் வெளியிடப்படவில்லை. அந்த எண்ணிக்கை சுமார் 8 முதல் 10 கப்பல்களாக இருக்கலாம் என ஊகிக்க முடியும். அமெரிக்க கடற்படைக்கு இந்தோ பசிபிக் கடற்பகுதியில் உள்ள மற்றொரு சிக்கல் அவர்களது நீர்மூழ்கி கப்பல் நடமாட்டங்கள். இந்தோ பசிபிக் கடற்பகுதிக்குள் வரும் பெரும்பாலான அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் பசிபிக் கடல் ஊடாகவே ஆசிய பசிபிக் கடற்பகுதிக்குள் வருகின்றன. இதனால் அமெரிக்க கடற்படைக்கு இந்திய மற்றும் அரபு கடலுக்கு மேற்கே பெரிய நீர்மூழ்கி கப்பல் நடமாட்டங்கள் ஐரோப்பாவரை கிடையாது. அந்த பகுதியையும் கண்காணிக்க வேண்டுமென்றால் அமெரிக்க கடற்படைக்கு மேலதிக கப்பல்கள் தேவை என்பது உண்மைதான். என்னதான் தமது கருங்கடல் நடவடிக்கை கப்பல்களை ஆசிய பசிபிக் கடற்பகுதிக்கு அனுப்பப் போவதாக அமெரிக்கா கூறினாலும், அவர்கள் பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றுடன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருப்பார்கள் என ஊகிக்கலாம். அந்த வகையில் இந்த மாதம் இந்தோ பசிபிக் கடற்பகுதியை நோக்கி நாமும் செல்கிறோம் என்ற அறிவிப்பு சில ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து வெளியானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.